இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். யுக்ரைன் தாக்குதலால் ரஷ்ய எல்லை பிராந்தியத்தில் இருந்து வெளியேற்றப்படும் குடியிருப்புவாசிகள். ரஷ்ய மக்களுக்கு எதிராக யுக்ரைன் குற்றங்கள் இழைப்பதாக குற்றம் சாட்டும் அதிபர் புட்டின். செவ்வாய் கிரகத்தில் நீர் ஆதாரங்களை கண்டறிந்த விஞ்ஞானிகள். 6 ஆண்டுகால ஆய்வில் வெளிவந்த தகவல்கள். இஸ்ரேலை தாக்க வேண்டாம் என்கிற மேற்குலக நாடுகளின் கோரிக்கையை நிராகரித்த ஈரான். எந்த நிலைமையையும் எதிர்கொள்ள தயாராகும் இஸ்ரேல். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். ரஷ்யாவில் புகுந்து தாக்குதல் நடத்தும் யுக்ரைன் ரஷ்ய மக்களுக்கு எதிரான குற்றங்களை புரிவதாக அதிபர் புட்டின் குற்றம் சாட்டியுள்ளார். அதுகுறித்த செய்திகளை முதலில் பார்க்கலாம். ரஷ்யாவின் கர்ஸ்க் பிராந்தியத்தில் நடத்தப்படும் தாக்குதல்கள் அமைதியை மேலும் விரைவாக கொண்டுவரும் நோக்கம் கொண்டவை என்று யுக்ரைன் அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். தன்னுடைய மாலை நேர உரையில் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு எந்த வகையான தாக்குதலும் நியாயமானதே என அவர் கூறினார். தொடர்ந்து ஊடுருவி தாக்குதல் நடத்தி ரஷ்ய எல்லையில் 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை இப்போது தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக யுக்ரைன் ராணுவம் கூறுகிறது. கர்ஸ்க் பிராந்தியத்தின் எல்லையான சுமி பகுதியில் ஆயுதம் தாங்கிய ராணுவத்தினரும் டாங்கிகளும் ரஷ்ய பகுதிக்குள் செல்வதை பிபிசி செய்தியாளர்கள் கண்டனர். முன்னதாக ரஷ்ய மக்களுக்கு எதிரான குற்றங்களை யுக்ரைன் இழைத்து வருவதாக குற்றம் சாட்டிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அதற்கு தக்க பதிலடி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் இருந்து 1000கணக்கானோர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் புட்டின் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். எல்லையை கடந்து வரும் யுக்ரைனிய துருப்புகள் தாக்கப்படுவதாக காட்டும் ரஷ்ய ராணுவத்தின் இசையுடன் கூடிய காணொலி பெரும் வெற்றியாக காட்டப்படுகிறது. உண்மையில் இது ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய பிரச்சினை. கர்ஸ்க் பிராந்தியத்தில் 28 குடியிருப்புகளை யுக்ரைனிய ராணுவ வீரர்கள் கைப்பற்றியுள்ளதாக விளாடிமிர் புட்டினிடம் அப்பகுதியின் ஆளுநர் கூறினார். அவரை இடைமறித்து பேசிய புட்டின் எண்ணிக்கையை ராணுவத்திடம் விட்டுவிடுங்கள் என்று கூறினார். நம்முடைய பாதுகாப்பு அமைச்சகத்தின் முக்கிய பணி எதிரியை நமது பிரதேசத்திலிருந்து விரட்டுவதுதான். எதிரிக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். எந்த சந்தேகமும் இன்றி நம்முடைய இலக்குகள் அனைத்தும் நிறைவேறும். யுக்ரைனிய துருப்புகள் ரஷ்யாவுக்குள் முன்னேறிய நிலையில் குடியிருப்பு வாசிகள் வெளியேற்றப்பட்டனர். கர்ஸ்கில் 120,000 பேரும் பெல்கிரோடில் இருந்து 1000கணக்கானோரும் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அங்கும் யுக்ரைனிய ஊடுருவல் இருக்கலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இங்கே நடப்பது மிகப்பெரிய விஷயமாகும். கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேல் முதன்முறையாக வெளிநாட்டு துருப்புக்கள் ரஷ்யாவில் புகுந்து தாக்குதல் நடத்துகின்றன. இது ஆத்திரமூட்டும் செயல், பயங்கரவாத தாக்குதல் என்றும் ரஷ்ய தலைமை விவரிக்கிறது. போர் என்ற சொல்லை பயன்படுத்துவதை ரஷ்ய அரசு இன்னமும் தவிர்த்து வருகிறது. மக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் கூறியுள்ளது. மாஸ்கோவின் தெருக்களில் மக்கள் யுக்ரைனிய தாக்குதல் தொடர்பாக அச்சமின்றி கண்டுகொள்ளாமல் உள்ளனர். நான் ஆச்சரியப்படவில்லை. இது எல்லைப்பகுதி, போர் கொஞ்ச காலமாக நடந்து வருகிறது. நாங்கள் விரும்புவது எல்லாம் அமைதியும் போருக்கு விரைவான தீர்வு மட்டுமே. அதே நேரத்தில் இந்த தன்னார்வலர்கள் நல்லவற்றை செய்ய முயற்சிக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியேற்றப்படுபவர்களுக்கு உணவு மற்றும் உடைகளை மாஸ்கோவில் இவர்கள் சேகரிக்கிறார்கள். வீடுகளை இழந்த மக்கள் உள்ளனர். அவர்களுக்கு தங்குமிடம், உணவு மற்றும் பிற பொருட்கள் வேண்டும். யுக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்தது. எதிர்பாராத பின் விளைவுகளை ரஷ்யர்கள் இப்போது எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. யுக்ரைனின் தாக்குதல்களுக்கு ரஷ்யா எவ்வாறு பதிலளித்தது? கர்ஸ்க் பிராந்தியத்தில் வெளியேற்றம் தொடர்கிறது. மேலும் 1000கணக்கானோர் வெளியேறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தப்பியோட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்களின் எதிர்வினை என்ன என்பது குறித்து விளக்குகிறார் பிபிசியின் ரஷ்ய மொழிப்பிரிவு செய்தி ஆசிரியர் ஸ்டீவ் ரோசன்பர்க். The numbers are astonishing, aren't they? 180,000. இங்கு வழங்கப்படும் எண்ணிக்கை ஆச்சரியமளிக்கிறது அல்லவா? கர்ஸ்க் பகுதியில் இருந்து 180,000 பேர் வெளியேற்றப்பட உள்ளனர். நேற்று 120,000 பேர் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டதாக ஆளுநர் கூறினார். கடந்த வெள்ளிக்கிழமை எல்லை பகுதியில் வசிக்கும் பலர் பதிவு செய்து அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு அனுப்பிய ஒரு காணொலி செய்தியை ஆராயும்போது உள்ளூர் அதிகாரிகள் நன்கு ஒழுங்காக வெளியேற்றத்தை ஏற்பாடு செய்யவில்லை என்று ரஷ்ய ராணுவ தலைமையின் மீது கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தனர். விளாடிமிர் புட்டினை குறை கூறாத அவர்கள் அரசு உதவி வேண்டுமென முறையிட்டனர்.
கடந்த வெள்ளிக்கிழமையின் இந்த நிலைமை வரும் நாட்களில் மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை தவிர்க்க கோரிய மேற்கத்திய நாடுகளின் அழைப்பை ஈரான் நிராகரித்துள்ளது. இஸ்ரேல் மீதான தாக்குதல் நடக்கலாம் என்கிற கவலைகள் அதிகரிக்கும் நிலையில் பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் ஆகியவை ராணுவ நடவடிக்கையை தவிர்க்க ஈரானை வலியுறுத்தியுள்ளன. இந்த கோரிக்கையை நியாயமற்றது என கூறியுள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கடந்த மாதம் டெஹ்ரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதால் உயர் எச்சரிக்கையில் இருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ராஜீய அழுத்தங்கள் அதிகரிக்கும் நிலையில் அமெரிக்க வெளியுறவு செயலர் ஆண்டனி பிளிங்கன் வரும் செவ்வாய்க்கிழமை இந்த பிராந்தியத்திற்கு மீண்டும் வருகை தர திட்டமிட்டுள்ளார். அப்போது கத்தார், எகிப்து மற்றும் இஸ்ரேலில் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அமெரிக்க குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளரான டொனால்டு டிரம்ப் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் அவருக்கு எதிரான கொலை முயற்சி பற்றி ஈலோன் மஸ்குடன் எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் நடத்திய உரையாடலில் பேசினார். வரும் நவம்பர் மாத தேர்தலில் தான் அதிபராக தேர்வு செய்யப்பட்டால் வரலாற்றில் அதிகமானோர் நாடு கடத்தப்பட்ட காலமாக தனது பதவிக்காலம் இருக்கும் என்று டிரம்ப் குறிப்பிட்டார். வெளிநாட்டு அச்சுறுத்தல்களிலிருந்து அமெரிக்காவை பாதுகாக்க இஸ்ரேலை போன்ற வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கப்போவதாகவும் அவர் கூறினார். தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக இவர்கள் நடத்திய உரையாடலின் ஒளிபரப்பு தாமதமானதற்கு சைபர் தாக்குதலே காரணம் என மஸ்க் குற்றம் சாட்டினார். கிரீஸின் தலைநகர் ஏதென்ஸை அச்சுறுத்தி வரும் பெரும் காட்டு தீ வர்ணவா நகரில் பரவிய 40 மணி நேரத்திற்கு பிறகு ஆங்காங்கு சில பகுதிகளில் எரியும் தீயாக தணிந்துள்ளதாக அந்நாடு கூறுகிறது. மிகவும் சவாலான மற்றும் ஆபத்தான சூழ்நிலையில் மனித சக்திக்கு மேற்பட்ட நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்களின் முயற்சிகளை காலநிலை நெருக்கடி மற்றும் சிவில் பாதுகாப்புக்கான அமைச்சர் பாராட்டினார். செவ்வாய் கிரகத்தின் வெளிப்புற மேலடுக்கின் ஆழத்தில் திரவ நீர் இருப்பதை அடையாளம் கண்டுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். 2018 ஆண்டில் செவ்வாய் கோளில் நாசா நடத்திய ஆய்வு தரவுகளின் புதிய பகுப்பாய்விலிருந்து இது கண்டறியப்பட்டுள்ளது. பிபிசி செய்தியாளர் விக்டோரியா கில் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். இந்த சிவப்பு கிரகத்தில் நீர் குறித்து கடந்த கால ரகசியங்களை பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் தேடி வருகின்றனர். அதன் மேற்பரப்பில் பண்டைய நதிகளால் ஏற்பட்ட தடங்கள் காணப்படுகின்றன. ஆனால் இப்போது ஒரு பாலைவனமாக உள்ளது. இந்த சமீபத்திய ஆய்வில் செவ்வாய் கிரகத்தில் உள்ள பாறையில் ஆழத்தில் புதையுண்டிருக்கும் திரவ நீர் இறுதியாக கண்டறியப்பட்டுள்ளது. அதன் இடத்தை கண்டறிய அதன் மேற்பரப்புக்கு அடியில் உள்ள அதிர்வுகளை ஆராய்ச்சியாளர்கள் கவனிக்க வேண்டியிருந்தது. 2018 நாசாவின் ஜெட் ப்ரொபல்ஷன் ஆய்வகத்தில் நான் இருந்தபோது செவ்வாய் கிரகத்தில் இன்சைட் ஆய்வுக்கலன் வெற்றிகரமாக தரையிறங்கியதை அக்குழு கொண்டாடியது. அது கலிபோர்னியாவில் உள்ள திட்ட கட்டுப்பாடு அமைப்பான நாசாவுக்கு தரவுகளை அனுப்பும். செவ்வாய் கிரகத்தின் உள்பகுதி அதிர்வுகளை அளக்கும் சிஸ்மோமீட்டர் என்ற கருவி அது கொண்டு சென்றிருந்தது. 4 உற்று கவனித்து நடத்திய ஆய்வில் அந்த கிரகத்தில் சில அதிர்வின் பதிவை இன்சைட் ஆய்வுக்கலன் விஞ்ஞானிகளுக்கு வழங்கியது. செவ்வாய் கிரக உள்ளக அமைப்பின் படத்தை அது வரைந்தது. அந்த ஆய்வுக்கலன் 1300 மேலான நில அதிர்வுகளை பதிவு செய்தது. அவற்றை விவரமாக ஆராய்ந்து செவ்வாய் கிரகத்தின் நகர்வை ஆய்வாளர்கள் துல்லியமாக பகுப்பாய்வு செய்துள்ளனர். அந்த அதிர்வுகள் அந்த கிரகம் எவற்றால் உருவாகியுள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறது. செவ்வாய் கிரகத்தின் பாறையான மேலடுக்கின் ஆழத்தில் நீர்த்தேக்கங்கள் இருப்பதை அவர்கள் கண்டறிந்தனர். செவ்வாய் கிரகத்தில் பெருமளவு திரவ நீர் இருக்கும் இடங்களை அடையாளம் கண்டுள்ளோம். ஒரு கிரகத்தின் பரிணாம வளர்ச்சியையும் அதன் காலநிலையையும் வடிவமைப்பதில் நீர் மிக முக்கிய மூலக்கூறாகும். எந்த அளவு எங்கு உள்ளது என்பதை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். செவ்வாய் கிரகத்தில் நிலத்தடி நீர் மேற்பரப்புக்கு கீழ் 10 முதல் 20 கிலோமீட்டருக்கு இடையில் உள்ளது. இதை அடைவது கடினமான ஒன்றாகும். ஆனால் செவ்வாய் கிரகத்தில் வாழ்வதற்கான அறிகுறிகள் குறித்த தற்போதைய தேடலில் வழிகாட்டக்கூடும். பில்லியன் கணக்கான ஆண்டுகளாக புதைந்திருந்த சிவப்பு கிரகத்தின் வரலாறு குறித்த ஒரு ரகசியத்தை இந்த ஆய்வு வெளிப்படுத்தியுள்ளது. பல்வேறு உலக நிகழ்வுகளை இந்த செய்தி அறிக்கையில் பார்த்தோம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. இன்று இரவு நல்லிரவாகட்டும்.